ராகுல் காந்தியின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் பாஜக தலைவர்கள் திணறுவதாக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய செல்வ பெருந்தகை, தற்போது ராகுல் காந்தியின் காலத்தில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பரிமாண வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. இன்றைக்கு பாஜக தலைவர்கள் அவரது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திக்குமுக்காடுகிறார்கள் என்று பேசினார். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, RSS உடைய சங் பரிவார் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் சித்தாந்த ரீதியாக கேள்வி கேட்கிறார், மக்களுக்கான கேள்வியாக கேட்கிறார், இந்த தேசத்தின் குரலாக இருக்கிறார், இந்த தேசத்துடைய முகமாக இருக்கிறார், பதில் சொல்ல அங்கே திணறுகிறார்கள். இது ஒரு பரிணாம வளர்ச்சி. நான் தொடர்ந்து 4 மாதங்களாக நம்முடைய ஐடி விங் சோசியல் மீடியால கூர்ந்து கவனித்துட்டு வரேன். தலைவர் ராகுல் காந்தி பேசினா யார் யாரெல்லாம் லைக் போடுவாங்க, யார் யாரெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்று ஒரு நாள் உரை, இந்த ஒரே ஒரு நாள் உரையில யார் யாரெல்லாம் போடுகிறாங்க தெரியுமா? நம்ம யார் எதிர்த்தார்களோ, சித்தாந்த ரீதியாக நம்ம யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இவர்கள் எல்லாம் இப்பொழுது லைக் போடுகிறார்கள். தலைவர் ராகுல் காந்திக்கு ஃபார்வர்ட் செய்கிறார்கள், அதில் பதிவு போடுகிறார்கள் என்றால் இதுதான் பரிணாம வளர்ச்சி. 43 லட்சம் மதிப்பில் ஆலங்குடி KV கோட்டை பள்ளி வளாகத்தில் புதிய 2 வகுப்பறை கட்டிடத்தை சென்னையில் தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை ஆலங்குடி தாலுகாவிற்குட்பட்ட KV கோட்டையில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் 43 லட்சம் மதிப்பில் 2 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் திறப்பு விழா நிகழ்வு சென்னையில் தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே உள்ள KV கோட்டை அரசு உயர்நிலை பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வகுப்பறையினை பார்வையிட்டார். கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஓமலூர் அருகே இன்று கூடிய பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தையில் கால்நடைகள் விற்பனை குறைந்தே காணப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோயில் மாட்டுச்சந்தை தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மிகப்பெரிய சந்தையாகும். இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கூடுகிறது. வழக்கமாக 2500 கால்நடைகள் வரும் நிலையில் இன்றைய சந்தைக்கு மிகவும் குறைவாகவே வந்திருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக கேரளா மற்றும் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதாலும் ஆடி மாதம் பிறந்துள்ளதாலும் விற்பனை குறைவாகவே காணப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் இன்று கூடிய மாட்டு சந்தையில் சுமார் 2 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருவாரூர் அருகே பொதுமக்களிடம் கத்தியை காட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்ட 3 பேரை அதிரடியாக போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் ரஞ்சித், விக்னேஷ் ஆகிய 2 இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பொதுமக்களிடம் செல்போன் மற்றும் பணத்தை பிடுங்கி சென்றதாக புகார் அளித்தது. இதன் பெயரில் போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் இருவர் மீதும் ஏற்கனவே 5 வழக்குகள் உள்ளது தெரியவந்தது. இதேபோன்று பேரளம் பகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் பெண்ணை மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்த ரவுடி பாலாமணி என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்துவதும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கிடனும் நடந்து கொள்பவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொள்ளாச்சி அருகே கனமழை காரணமாக 2 வீடுகள் இடிந்து சேதமானதில் ஒருவர் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை மற்றும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழையானது கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஜமீன்முத்தூர் பகுதியில் சின்னசாமி மற்றும் பஞ்சலிங்கம் என்பவர்களது 2 வீடுகள் இடிந்து விழுந்து சேதமானது. இதில் சின்னசாமியின் வீட்டு சுவர் பஞ்சலிங்கம் என்பவரது வீட்டின் மேல் விழுந்ததால் வீட்டில் இருந்த பஞ்சலிங்கம் என்பவரது மகன் கனக சபாபதி தலை மற்றும் உடல்களில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொள்ளாச்சி பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்து வரும் கனமழையால் ஜமீன்முத்தூர் பகுதியில் 2 வீடுகள் இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.
கோவில்பட்டி அருகே சுடுகாட்டில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் நண்பனுக்காக சம்பவத்தில் ஈடுபட்டதாக கைதானவர்கள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மூப்பன்பட்டி கீழத்தருவை சேர்ந்தவர் மாடசாமி. இவர் நேற்று முன்தினம் இரவு அருகிலுள்ள சுடுகாட்டில் மர்மமான முறையில் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சுகாதேவி மற்றும் போலீசார் முகில் ராஜ், சின்னசாமி மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 3 பேரை கைது செய்தனர். இவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. மூப்பன்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கோபிக்கும் கொலை செய்யப்பட்ட மாடசாமிக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக கோபி தனது மகன் பார்த்திபன் உடன் கோபியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதையடுத்து பார்த்திபன் தனது நண்பர்களான முகில்ராஜ், சின்னசாமி மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் மாடசாமியை கொலை செய்தது தெரியவந்தது. மேலும் பார்த்திபன் தங்களுடைய உயிர் நண்பர் என்பதால் அவர் தந்தைக்கு பிரச்சனை என்றதும் கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட 3 பேரும் தெரிவித்துள்ளனர். மேலும் தலைமுறை உள்ள பார்த்திபனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மைசூரிலிருந்து மயிலாடுதுறை வரை இயங்கி வந்த ரயில்வே தற்போது கடலூர் வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான தொடக்க விழா மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் 2வது பிளாட்ஃபார்மில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் காணொலி வாயிலாக பங்கேற்று ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்பி சுதா, எம்எல்ஏக்கள் ராஜகுமார், நிவேதா முருகன் மற்றும் ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிக்கு வார நாட்களில் காலை 8:05 இயங்கி வந்த ரயிலை வாரத்தில் 7 நாட்களும் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் தொடக்க விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கட்சி மற்றும் வர்த்தக சங்க பிரமுகர்கள், ரயில் பயணிகள் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிப்பளிக்காமல் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 3 சக்கர வாகனம், தையல் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ECE அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மழையின் காரணமாக பந்தல் போடப்பட்டிருந்தது. மாற்றுத்திறனாளிகள் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் குறைவான அளவிலேயே பந்தல் போடப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து கூடுதலாக பந்தல் போடும் பணிகள் நடைபெற்ற நிலையில் மாற்றுத்திறனாளிகள் 2 சக்கர வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த நிலையிலேயே பந்தலானது போடப்பட்ட நிலையில் அவர்கள் மீது பந்தல்கள் சரிந்துவிடும் நிலையும் ஏற்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் உணர்வுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் மதிப்பளிக்காமல் செயல்பட்டது அவர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.